இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசாக இருந்தது. இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. கெட்டவனுக்கு வில்லன், நல்லவனுக்கு ஹீரோ, அப்படி வாழத்தான் நான் விரும்புகிறேன். இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஹாய் ஷிவாங்கி. நான் உன்னை விரும்பலை, உன் மேலே ஆசைப்படல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோனு பயமாக இருக்கு. ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் டு Blacksheep ஸ்போர்ட்ஸ் இன் கோல் போஸ்ட் ஷோ வித் மீ சந்திரமௌலி. இன்னைக்கு வீடியோவில் யோஃபா சாம்பியன்ஸ் லீக்ல நடந்த செல்சி வெர்சஸ் அட்லெட்டிகோ மெட்ரிட் மேட்சோட போஸ்ட் மேட்ச் அனலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்சி வெர்சஸ் அட்லெட்டிகோ மெட்ரிட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, செல்சி வந்து செகண்ட் லெக்கில் 2-0 வின் பண்ணாங்க. ஆல்சோ ஆக்ரிகேட் ஸ்கோர் படி 3-0 வின் பண்ணி செல்சி வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆயிட்டாங்க. இப்போ ரெண்டு டீமோட ஸ்குவாட் அண்ட் கேம் பிளே டாக்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹோம் சைடான செல்சி பற்றி பார்ப்போம். செல்சியோட மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் டுக்கில். தாமஸ் டுக்கில் இந்த மேட்ச்சில் யூஸ் பண்ண ஃபார்மேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3-4-2-1 ஃபார்மேஷன். அண்ட் இவங்க அட்டாக் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் தான் அதிகமாக அட்டாக் பண்ணாங்க, வித் ஆல்மோஸ்ட் 45%. செல்சி பில்டப் ஃபேஸ் பண்ணும்போது ஷார்ட் பில்டப் பிளே தான் பண்ணாங்க. இந்த ஷார்ட் பில்டப் பிளே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சென்டர் பேக் இருந்தாங்க. அதில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சென்டர் பேக் வந்து எண்ட் ஆஃப் தி பாக்ஸஸ் ஃபிட் ஆகிப்பாங்க. அண்ட் மிடில் இருக்க சென்டர் பேக் வந்து பெனால்டி பாக்ஸுக்கு கொஞ்சம் வெளியில் நின்றுருந்தார். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோல் கீப்பர் வந்து லெஃப்ட் சென்டர் பேக் கிட்ட பாலை பாஸ் பண்ணாங்க. ஒன்ஸ் லெஃப்ட் சென்டர் பேக் வந்து பால் ரிசீவ் பண்ணோன்னே லெஃப்ட் விங் பேக்கில் இருக்கல அலோன்சோ வந்து கொஞ்சம் கீழே இறங்கி பாலை ரிசீவ் பண்ணிவிட்டு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரான கை ஹாவாஸ் கிட்ட பாலை பாஸ் பண்ணுவார், ஆர் சென்டர் ஃபார்வர்டில் இருக்கிற வேர்னர் கிட்ட பாலை பாஸ் பண்ணுவார். அண்ட் இப்படி தான் பால் ப்ராக்ரஸ் நடந்துச்சு இந்த மேட்ச்சில். நெக்ஸ்ட் நம்ம ஹயர்த்த பிச்சில் பார்க்கலாம். ஹயர்த்த பிச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க செல்சி. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் பேக்கில் இருக்கிற ஜூமாவை வந்துட்டு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரை ஜியாக் கிட்ட பாலை பாஸ் பண்ணுவார். ஜியாக் வந்து த்ரூ பால் போடுவார் ரைட் விங் பேக்கான ஜேம்ஸ் கிட்ட, அண்ட் ஜேம்ஸ் வந்து கிராஸஸ் போடுவார் வேர்னர் கிட்ட. அண்ட் இப்படி தான் வந்து செல்சி சான்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டாக்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, சென்டர் பேக் வந்து கண்டே கிட்ட பாலை பாஸ் பண்ணுவாங்க, கண்டே வந்து ஜியாக் கிட்ட பாலை பாஸ் பண்ணுவாங்க, ஜியாக் வந்து த்ரூ பால் போட்டார் ரைட் விங் பேக் ஆன ஜேம்ஸ் கிட்ட, அண்ட் ஜேம்ஸ் வந்து எகைன் கிராஸஸ் போடுவார் வேர்னர் கிட்ட. அண்ட் இப்படி தான் ஹயர்த்த பிச்சில் செல்சி சான்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டாக்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, தேர்ட் டாக்டிக்ஸ் படி ஆப்ளிகுவேட்டா, தட் இஸ் சென்டர் பேக்கான ஆப்ளிகுவேட்டா வந்துட்டு ஜேம்ஸ், தட் இஸ் ரைட் விங் பேக்கான ஜேம்ஸ் கிட்ட பாலை பாஸ் பண்ணுவார், ஜேம்ஸ் வந்துட்டு பேக் பாஸ் பண்ணுவார் கண்டே கிட்ட, கண்டே வந்து வேர்னர் கிட்ட பாலை பாஸ் பண்ணுவார். அண்ட் இப்படி தான் செல்சி ஹயர்த்த பிச்சில் சான்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான டாக்டிக்ஸ் ஹயர்த்த பிச்சில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் செல்சி ஓவர்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி ஓவர்லோட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் விங் பேக்கான ஜேம்ஸ் ஹயர்த்த பிச்சில் மேலே ஏறிடுவார். நெக்ஸ்ட் ரெண்டு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ், அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜியாக்கும் கை ஹாவாஸும் சரி ரைட் சைடில் மூவ் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் பால் ப்ராக்ரஷன் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் பேக் வந்துட்டு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் யாராவது ஒருத்தர்கிட்ட பாலை பாஸ் பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேர் வந்து பேக் பாஸ் பண்ணி விளையாடிட்டு கடைசியில் ஜேம்ஸ் கிட்ட பாலை பாஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஜேம்ஸ் வந்து கிராஸஸ் போடுவார் சென்டர் ஃபார்வர்டு கிட்ட வேர்னர் கிட்ட. நேத்தி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செல்சி 2 கோல் ஸ்கோர் பண்ணாங்க. இந்த 2 கோல் பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக்ஸில் தான் கோல் ஸ்கோர் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் கோல் பற்றி பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கவுண்டர் அட்டாக். எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்லெட்டிகோ மெட்ரிட் ரைட் பேக் வந்து கிராஸஸ் போட ட்ரை பண்ணார். அப்போ வந்து செல்சி டிஃபென்ஸ் வந்து ஏர்லேயே பாலை இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு கை ஹாவர்ட்ஸ் கிட்ட பாலை பாஸ் பண்ணாங்க, அண்ட் கை ஹாவர்ட்ஸ் வந்து த்ரூ பால் போட்டார் டீமோ வெர்னர் கிட்ட, டீமோ வெர்னர் வந்து பாலை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு பெனால்டி பாக்ஸ் கிட்ட வந்து கிராஸஸ் போட்டார் ஜியாக் கிட்ட, அண்ட் ஜியாக் வந்து இந்த மேட்ச்சில் இப்படி தான் கோல் ஸ்கோர் பண்ணார். இப்போ நம்ம அவே சைடான அட்லெட்டிகோ மெட்ரிட் பற்றி பார்ப்போம். அட்லெட்டிகோ மெட்ரிடோட மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டியாகோ சிமியோனே. அண்ட் இவர் இந்த மேட்ச்சில் யூஸ் பண்ண ஃபார்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4-4-2 ஃபார்மேஷன். அண்ட் இவங்க அட்டாக் பொறுத்த வரைக்கும் இவங்களும் ரைட் சைடில் தான் அதிகமாக அட்டாக் பண்ணாங்க, வித் ஆல்மோஸ்ட் 41%. அட்லெட்டிகோ மெட்ரிட் பில்டப் ஃபேஸ் பண்ணும்போது லாங் பில்டப் பிளே தான் பண்ணாங்க. லாங் பில்டப் பிளே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் கீப்பர் வந்து லாங் பால் போடுற சென்டர் ஃபார்வர்டான சுவாரஸ் கிட்ட ஆர் ஃபெலிக்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட் ஹயர்த்த பிச் பார்க்கலாம். ஹயர்த்த பிச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு விதமான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டாக்டிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் பேக் வந்து ரைட் பேக்கான ட்ரிப்பியை கிட்ட பாலை பாஸ் பண்ணுவாங்க, ட்ரிப்பியை ஒன்ஸ் பால் ரிசீவ் பண்ணோடனே ஃபெலிக்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி பாலை ரிசீவ் பண்ணிவிட்டு த்ரூ பால் போடுவார் லொரென்டே கிட்ட,
அண்ட் லாரண்டே வந்து கிராசஸ் போடுவார் சுவாரஸ் கிட்ட. அண்ட் இப்படி தான் ஹையர் த பிச்சில் அட்லெட்டிகோ மட்ரிட் சான்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டாக்டிக்ஸ் பார்க்கலாம். செகண்ட் டாக்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் பேக்ஸ் வந்து ஹையர் த பிச்சில் மேலே ஏறிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி சென்டர் பேக் வந்துட்டு கொஞ்சம் பாலை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு லாங் பால் போடுவாங்க ரைட் பேக் ட்ரிப்பியை கிட்ட. அண்ட் ட்ரிப்பியை வந்து த்ரூ பால் போடுவார் லாரண்டே கிட்ட. அண்ட் லாரண்டே வந்து கிராசஸ் போடுவார் சுவாரஸ் ஆர் ஃபெலிக்ஸ் கிட்ட. அண்ட் இப்படி தான் ஹையர் த பிச்சில் அட்லெட்டிகோ மட்ரிட் சான்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அனதர் முக்கியமான டாக்டிக்ஸ் ஹையர் த பிச்சில் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அட்லெட்டிகோ மட்ரிட் வந்து ஃபார்மேஷன் வேறு மாதிரி விளாடுனாங்க. அது என்ன ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 4-2-3-1 ஃபார்மேஷன். இந்த 4-2-3-1 ஃபார்மேஷனில் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ரோலுக்கு ஃபேலிக்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி விளையாடிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மேஷன் ஆல்சோ மாற்றி விளாடுனாங்க. அது என்ன ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 3-5-2 ஃபார்மேஷனில் விளாடுனாங்க அட்லெட்டிகோ மட்ரிட். இப்போ இந்த மேட்ச்சில் நடந்த கீ பாயிண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூசிஎல் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரே கண்ட்ரிலேருந்து 4 மேனேஜர்ஸ் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அந்த 4 மேனேஜர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோர்கன் கிளாப், ஏடன் டெர்சிச், ஹான்சி ஃபிளிக், அதுக்கப்புறம் தாமஸ் டுக்கல். இவங்கெல்லாம் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. செகண்ட் கீ பாயிண்ட் இந்த மேட்ச் படி என்னன்னு பார்த்தோன்னா, சாவிச் வந்து நேற்று ரெட் கார்டு வாங்கியிருந்தாரு. எதனால வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா, செல்சியோட சென்டர் பேக்கான ரூடிகரை வந்துட்டு எல்போ வச்சு புஷ் பண்ணதுனால இவருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல இவர் ரெட் கார்டு வாங்கினால மொத்தமா இவர் 3 ரெட் கார்டு வாங்கியிருக்காரு சாம்பியன்ஸ் லீக்ல. தேர்ட் கீ பாயிண்ட் இந்த மேட்ச் படி நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்சி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம். இதுக்கு முன்னாடி லாஸ்டா எப்போ குவாலிஃபை ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014-15 சீசன்ல தான் குவாலிஃபை ஆனாங்க. ஃபோர்த் கீ பாயிண்ட் இந்த மேட்ச்ல நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாரஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யூசிஎல் சீசன்ல ஒரு கோல்மே ஸ்கோர் பண்ணல. லாஸ்ட் கீ பாயிண்ட் இந்த மேட்ச்ல நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஏஆர் டிசிஷன். குறிப்பிட்டு சொன்னா, செல்சியோட சென்டர் பேக்கான ஆப்ளிகோட்டா வந்துட்டு அட்லெட்டிகோ மெட்ரிட் லெஃப்ட் மிட்ஃபீல்டரான கராஸ்கோ ஃபவுல் பண்ணார் பெனால்டி பாக்ஸ்ல. பட் இதுக்கு விஏஆர் டிசிஷன் என்ன கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நோ பெனால்டி கொடுத்தாங்க. பட் கண்டிப்பா இது ஒரு பெனால்டி, ஆனா வந்து விஏஆர் கொடுக்கல. விஎஸ் வேல்யூ பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா, கண்டே. கண்டே இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 97 டச்சஸ், 2 கீ பாசஸ், 4 ட்ரிபிள்ஸ். அண்ட் இவரோட பாஸ் அக்யூரேசி பார்த்தீங்கன்னா 88% இருந்துச்சு. அண்ட் இது இல்லாமல் 2 இன்டர்செப்ஷன் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் 2 கிராசஸ் ஆல்சோ போட்டிருந்தாரு. இவர் தான் பிஎஸ் வேல்யூ பிளேயர் ஆஃப் தி மேட்ச். சரி, உங்கள் தாட்ஸ் என்ன இந்த கேம் பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேற என்ன டாக்டிக்ஸ் ஆல்சோ ரெண்டு டீம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு கோல் போஸ்டோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் மீ சந்திரமௌலி ரமேஷ் சைனிங் ஆஃப். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூவில்.